Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் இன்று மாநிலத்தையே புரட்டி போட்டுள்ளது. 49 பேர் வரை இறந்துள்ளனர். 20 பேரின் நிலைமை இன்னும் சீரியஸாக உள்ளது. இதெல்லாம் நடக்கும் என முன்பே கணித்த அதிகாரி விருப்ப ஓய்வில் சென்ற தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. இங்கு எப்போது வேண்டுமானாலும் சாராய சாவுகள் நடக்கலாம். அதற்கு தன்னால் பொறுப்பேற்க முடியாது என புலம்பியபடியே விருப்ப ஓய்வில் சென்றுள்ளார் SP மோகன்ராஜ். இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது, 2023 துவக்கத்தில் கனியாமூர் தனியார் பள்ளியில் நடந்த மாணவியின் மர்ம மரணம் பெரும் சர்ச்சையாக எழுந்தது. அப்போது கள்ளக்குறிச்சி SPயாக இருந்த செல்வகுமார் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த மோகன்ராஜ். எதிர்பார்த்தது போலவே சென்சிட்டிவான பிரச்சினையை சுமூகமாக அணுகி மக்கள் கோபத்தை தணித்து மாவட்டத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார். அதன்பின் மாவட்டத்தில் தங்கு தடையின்றி கள்ளச்சாராய வியாபாரம் நடப்பதை அறிந்து அதை தடுக்கும் தீவிரத்தில் களமிறங்கினார். சங்கராபுரம் ரிஷிவந்தியம் பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்ய உத்தரவிட்டார். இந்த தகவல்கள் அப்பகுதியில் இருந்த திமுக முக்கிய புள்ளிகளுக்கு சென்றது. அவர்கள் மோகன்ராஜிடம் நேரடியாக பேசி, கள்ளச்சாராய விற்பனை விஷயத்தில் தலையிடாதீர்கள், வியாபாரிகள் மீது நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என மிரட்டியுள்ளனர். மேலிடம் வரை புகார் சொன்ன மோகன்ராஜுக்கு போலீஸ் தலைமையிடமிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தடுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். அதோடு எந்த நேரமும் சாராய சாவுகள் நடக்கலாம் என அஞ்சி புலம்பியபடியே இருந்தார். தான் SPயாக இருக்கும்போது அது நடந்தால் தனக்குத்தான் அவப்பெயரும் சிக்கலும் வரும் என அஞ்சினார். ஓய்வு பெற 8 மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வில் செல்ல முடிவெடுத்து உள்துறை செயலருக்கு கடிதம் எழுதினார். இந்த விவகாரம் அப்போது போலீஸ் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையானது. இந்த தகவல் வெளியேயும் பரவ, தன் சொந்த பணிகளுக்காக முன்கூட்டியே ஓய்வில் செல்கிறேன் என அரசு தரப்பில் மோகன்ராஜிடம் எழுதி வாங்கினார். பின் அவரை விருப்ப ஓய்வில் செல்ல அனுமதித்தனர். மோகன்ராஜுக்கு பதிலாக ஜெயச்சந்திரன் SPயாக நியமிக்கப்பட்டார். மோகன்ராஜ் கணித்தது போலவே துயர சம்பவங்கள் இன்று நடந்துவிட்டன. அன்றே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை பெரிய துயரம் நடந்திருக்காது. மோகன்ராஜின் விருப்ப ஓய்வை அன்று விமர்சித்த அதிகாரிகள் இன்று அவருடைய கணிப்பை பாராட்டுகின்றனர் என அவர் கூறினார்.